Hi students, today we are going to learn a new problem in probability. The question is, in the coming year there will be three candidates, Dr. Singh, Dr. Anand and Dr. Seelan, for the position of principalship in a well established co-education college, whose chances of getting appointment are in the ratio 4:2:3 respectively. The probability that Dr. Singh, if appointed, will introduce sex education in the college is 0.3. The probability of Dr. Anand and Dr. Seelan doing the same respectively 0.5 and 0.8. Find the probability that sex education is introduced in the college next year. Enna kuduthirukanga appadinaaga, three candidates or co-education college la பிரின்சிபல் போஸ்ட்டுக்காக வேண்டி ட்ரை பண்ணுறாங்க. டாக்டர் சிங், டாக்டர் ஆனந்த், டாக்டர் சீலன், இந்த மூணு பேருமே அந்த காலேஜில் அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்குள்ள சான்ஸ் வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, 4:2:3. அந்த ப்ராபபிலிட்டிக்கு வேல்யூவை கொடுக்கல டைரெக்டாக, அதை வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, டாக்டர் சிங் வந்து பிரின்சிபலாட்டு அப்பாயின்மெண்ட் ஆனாக்க அவங்க வந்து செக்ஸ் எஜுகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி வந்து 0.3 அப்படி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் டாக்டர் ஆனந்த் வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னாக்க அவங்க வந்து அந்த காலேஜில் செக்ஸ் எஜுகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த ப்ராபபிலிட்டி வந்து 0.5. அதே போல் இந்த டாக்டர் சீலன் அவங்க வந்து பிரின்சிபலாட்டு அப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னாக்க அவங்க வந்து அந்த காலேஜில் செக்ஸ் எஜுகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி 0.8 இவ்வளவும் கொடுத்துருக்காங்க. ஸோ க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி தட் செக்ஸ் எஜுகேஷன் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி காலேஜ் நெக்ஸ்ட் இயர். ஸோ அந்த காலேஜில் செக்ஸ் எஜுகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி என்ன, அதுதான் க்வெஸ்சன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் அசீம் பண்ணிக்க போகிறோம் என்ன அப்படின்னாக்க, டாக்டர் சிங் வந்து பிரின்சிபலாட்ட அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்குள்ள அந்த ஈவெண்ட்டை A1 எடுத்துப்போம். ஸோ A1 டினோட் தி ஈவெண்ட் தட் டாக்டர் சிங் வாஸ் அப்பாயின்ட் ஆஸ் பிரின்சிபல். அப்போ A2 என்ன எடுத்துக்கணும்னா, டாக்டர் ஆனந்த் வாஸ் அப்பாயின்ட் ஆஸ் பிரின்சிபல். அண்ட் A3 டினோட் தி ஈவெண்ட் தட் டாக்டர் சீலன் வாஸ் அப்பாயின்ட் ஆஸ் பிரின்சிபல். ஸோ இப்படி நம்ம வந்து ஃபார் அவர் கன்வீனியன்ட் வி ஹவ் டு சூஸ் A1, A2, A3 அப்படி மூணு ஈவெண்ட் எடுத்துருக்கிறோம். So now find P of A1, P of A2, P of A3. P of A1 அப்படினாக்க probability of A1 னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங் வந்து பிரின்சிபலாட்டு அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி, அதுதான் P of A1. ஸோ P of A1, P of A2, P of A3 இந்த மூணு வேல்யூஸையும் நம்ம எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க, இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்கல்ல அதை யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மூணு பேருமே பிரின்சிபலாட்டு ஆகிறதுக்குள்ள சான்சஸ் கொடுத்துருக்காங்க. சான்சஸ் அப்படின்னாக்க ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க, அது வந்து ரேஷியோ இல்லை, 4:2:3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் பிரின்சிபலாட்டு அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்குள்ள ப்ராபபிலிட்டியை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்க, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ 4 இருக்குதுல்ல, அந்த 4 டிவைடட் பை சம் ஆஃப் தீஸ் 3 ரேஷியோஸ், 4+2+3 தட் இஸ் 9. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங் வந்து பிரின்சிபலாட்டு அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்குள்ள அந்த ப்ராபபிலிட்டி P of A1 = 4 / அந்த ரேஷியோக்கு சம்மேஷன் 4+2+3 = 4/9. இதே போல் P of A2, P of A3 எழுதிடலாம். ஸோ P of A2 என்ன வரும் அப்படின்னாக்க, P of A2 ஆனந்த் அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்குள்ள அந்த ஈவெண்ட்டை தான் A2 எடுத்துருக்குறோம். ஸோ P of A2 அப்படின்னாக்க ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆனந்த் பிரின்சிபலாட்டு அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி, அதுதான் P of A2. ஸோ செகண்ட் பர்சன் அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மிடில் உள்ள நம்பர் 2 / சம் ஆஃப் திஸ் ரேஷியோ. ஸோ P of A2 வேல்யூ என்ன வரும்னா 2 / டினாமினேட்டர் அந்த சம், சம்னா 9. சிமிலர்லி வி கேன் ரைட் P of A3. P of A3 சீலன் வந்து பிரின்சிபலாட்டு அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி, அதுதான் P of A3. ஸோ அப்படின்னா இங்கே தேர்ட் வேல்யூ இங்கே 3 இருக்குது. ஸோ 3/சம் ஆஃப் திஸ் ரேஷியோ தட் இஸ் 3/9 வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தி ப்ராபபிலிட்டி தட் டாக்டர் சிங் இஃப் அப்பாயின்ட் வில் இன்ட்ரடியூஸ் செக்ஸ் எஜுகேஷன் இன் தி காலேஜ் இஸ் 0.3. இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்க, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த மூணு பேரும் சப்போஸ் இவங்க வந்து பிரின்சிபலாட்டு அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னாக்க அவங்க வந்து அடுத்ததாட்டு என்ன செய்யணும், செக்ஸ் எஜுகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அதுதான் கண்டிஷன். ஸோ இங்கே செக்ஸ் எஜுகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம B-னு எடுத்துக்கணும்.
So let us assume B be the event of introducing sex education in the college. Next, enna kuduthirukanga appadinaaga, the probability of Dr. Singh introduced sex education in the college is 0.3. So ipa Singh vandu principal at appointment aagitaanga appadinaaga, avanga vandu sex education introduce pandradhukulla probability 0.3 ni kuduthirukanga. That is P of B given A1 is given 0.3. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சப்போஸ் டாக்டர் ஆனந்த் அண்ட் டாக்டர் சீலன் டூயிங் தி சேம் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி 0.5 அண்ட் 0.8. தட் இஸ் சப்போஸ் டாக்டர் ஆனந்த் வந்து பிரின்சிபல் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து செக்ஸ் எஜுகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்குள்ள ப்ராபபிலிட்டி 0.5 அண்ட் சப்போஸ் சீலன் வந்து பிரின்சிபல் அட் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து செக்ஸ் எஜுகேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்குள்ள ப்ராபபிலிட்டி இஸ் 0.8. So P of B given A2, இது கொடுத்துருக்காங்க 0.5, and P of B given A3, this is 0.8. இப்போ இவ்வளோ வேல்யூஸையும் வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க, க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி தட் செக்ஸ் எஜுகேஷன் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி காலேஜ். தட் இஸ் டு ஃபைண்ட் பி ஆஃப் பிக்கு வேல்யூ என்ன, அதுதான் க்வெஸ்சன். ஸோ பி ஆஃப் பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. என்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா, சம்மேஷன் ஆஃப் பி ஆஃப் ஏஐ இன்டு பி ஆஃப் பி கிவன் ஏஐ. அண்ட் ஐ வேரிஸ் ஃப்ரம், இங்கே ஐ வேல்யூ வந்து இங்கே 3% பிரின்சிபல் போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுறதுனால 1 to 3. இப்போ நம்ம ஜஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரியும், அதெல்லாம் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணாக்க ஆன்சர் வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் வந்து ஐக்கு 1 போட்டால் பி ஆஃப் A1 into P of B given A1. I வர இடத்துலலாம் 1. So P of B given A1. அடுத்து ஐக்கு 2 போட போகிறோம். So P of A2 into P of B given A2. அடுத்தது P of A3 into P of B given A3. ஃபஸ்ட்டு வந்து P of A1. P of A1க்கு வேல்யூ இங்கே இருக்குது 4/9. அதை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 4/9. Then into P of B given A1. B given A1 value near 0.3. Then plus P of A2. P of A2 value there 2/9 into P of B given A2. P of B given A2 value 0.5. Then plus P of A3. P of A3 value 3/9. 3/9 into P of B given A3. P of B given A3 value 0.8. So which is equal to, இங்கே 3 times இருக்குது, 3 times டினாமினேட்டர் 9 தான். ஸோ 3 times டினாமினேட்டர் சேமாக இருந்தது அப்படின்னா அது அப்படி எழுதிக்கலாம். தென் ஜஸ்ட் ஆட் தி நியூமரேட்டர். நியூமரேட்டர் அப்படி ஆட் பண்ண போகிறோம். இங்கே ஃபஸ்ட் டேர்மில் 4 × 0.3, ஸோ 1.2. நியூமரேட்டரில் இதில் 1.2. தென் ப்ளஸ் ஹியர் 2 × 0.5, தட் இஸ் 1. ப்ளஸ் here 3 × 0.8, that is 2.4. so now using calculator இதுக்கு வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு வேல்யூ என்ன வரும் அப்படின்னாக்க 0.5111 வரும். ஸோ கால்குலேட்டரில் இப்படி பாயிண்ட் டெசிமலில் வந்ததை நம்ம ஃப்ராக்ஷனை மாற்றுறதுக்கு ஷிஃப்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி AB/C அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் ஃப்ராக்ஷனில் கிடைக்கும். தட் இஸ் 23/45 கிடைக்கும். இதான் ஆன்சர்.